ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிலிவர் ஸ்பூன் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சம்மந்தப்பட்ட ஒரு டெக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இப்போ யூடியூப் வந்து ரன் பண்ணிட்டுருக்கவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து காப்பிரைட்ஸுன்ற ஒரு ப்ராப்ளம் வந்து அக்கர் ஆகும். ஸோ அது எதனால் வந்து காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து காப்பிரைட்ஸ் இல்லாத மியூசிக்கோ இல்லை காப்பிரைட்ஸ் இல்லாத வீடியோஸோ நீங்கள் உங்களோட வீடியோ எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பிரைட்ஸ்ன்னு சொல்லி காமிக்கும். அந்த மாதிரி காப்பிரைட்ஸ் காமிச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து கிடைக்காது. அதனால் இந்த காப்பிரைட்ஸ் இருக்க வீடியோஸ்லாம் டெலிட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுவும் வேண்டாம். ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு வீடியோவே எடிட் பண்ணுவோம். ஏன்னா எடிட் பண்ணுற எனக்கும் அந்த கஷ்டம் தெரியும். ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம டெலிட் பண்ணாமல் எப்படி அந்த காப்பிரைட்ஸோ இல்லை அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ கிளியர் பண்ணுறதுன்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த யூடியூப் வந்து நடத்துகிறீங்களோ அந்த மெயில் ஐடியை வந்து க்ரோம்லேயோ இல்லை ப்ரௌசர்லேயோ வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டா நீங்கள் சர்ச் பாக்ஸ் போங்க. க்ரோமுக்காவது இல்லைன்னா ப்ரௌசருக்காவது போய் சர்ச் பாக்ஸில் m.youtube.com அப்படி போடுங்க, இல்லைன்னா டேஷ்போர்ட் யூடியூப் அப்படி போட்டாலுமே ஒரு வந்து ஒரு வெப்சைட் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ரெண்டு லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை வந்து கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து செக் பண்ணிங்க, இது உங்கள் லோகோ உங்கள் சேனல் தானான்ட்டு. ஸோ உங்களோட லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸில் செகண்டாக வந்து வீடியோ ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு காப்பிரைட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட காப்பிரைட்ஸான வீடியோஸ்லாம் காமிக்கும். ஸோ நீங்கள் அந்த காப்பிரைட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இது காப்பிரைட் சம்மரின்னு ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னா உங்களோட வீடியோஸில் எந்தெந்த இடத்துல காப்பிரைட்ஸ் வந்து அக்கர் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. ஸோ இந்த காப்பிரைட்ஸ் வந்து நீங்கள் எப்படி வந்து கிளியர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஆக்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா ட்ரிம்முன்னு காமிக்கும். ட்ரிம்னா எந்த இடத்துல வந்து காப்பிரைட் அக்கர் ஆகிருக்கோ அந்த வீடியோவே ஃபுல்லாகவே அந்த ட்ரிம் ஆகிடும். எப்படி சொல்கிறதா, இப்போ வந்து 0.29லேருந்து 0.39 வெளியே இருக்குன்னா அந்த ஒரு பாட்டை மட்டும் அப்படியே ட்ரிம் பண்ணிவிடுவாங்க. ஸோ ட்ரிம் பண்ணிட்டு அந்த வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து அந்த இடம் காமிக்காது. மேபி அது முக்கியமான இடமா இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோவே அதை அஃபெக்ட் பண்ணும். ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ரீப்ளேசிங் சாங்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பேக்ரவுண்ட்காக தான் மேக்ஸிமம் வந்து காப்பிரைட் சாங்ஸ் வந்து தெரியாமல் யூஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கு பதிலாக வந்து யூடியூப்லேயே நிறைய காப்பிரைட்டான காப்பிரைட்ஸ் இல்லாத சாங்ஸ்னு சொல்லக்கூடியது வந்து யூடியூப் லைப்ரரியில் நிறைய இருக்குது. ஸோ அதிலேருந்து நீங்கள் எதனா செலக்ட் பண்ணி அந்த எந்த இடத்துல மட்டும் காப்பிரைட் சக்கரம் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். நிறைய சாங்ஸுமே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகிடும். அப்படியும் உள்ள இது ரெண்டு ஆப்ஷனுமே செட் ஆகலைனா மியூட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மியூட்டில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஃபுல் வீடியோவுமே மியூட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இருக்குது. ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல மட்டும் காப்பிரைட் சக்கரம் இருக்கோ அந்த இடத்த மட்டும் மியூட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரை பெட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இருக்கக்கூடிய எந்த இடத்துல மட்டும் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் மியூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய மியூட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வாய்ஸ் கொடுத்துருந்தா அந்த வாய்ஸுமே வந்து கட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் ப்ராசஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங்னு சொல்லி காமிக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவராக எடுக்கும் ப்ராசஸ் ஆகிறதுக்கு. ஸோ நீங்கள் அந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேறு எதனா வீடியோஸ்க்கு நீங்கள் மியூட் பண்ணணும் இல்லைனா ட்ரிம் பண்ணணும் இல்லைனா சாங்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராசஸ் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ப்ராசஸ் ஆகி முடித்த உடனே நான் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ரெஸ்ட்ரிக்ஷனில் நன்னுன்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ செகண்ட் ஒனுக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் நன் வந்துருச்சு, தேர்ட் ஒனுக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் நன் வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் திரும்பி வெளியே போயிட்டு இந்த மாதிரி திரும்பி வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதாவது காப்பிரைட்ஸோ இல்லை காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸோ வந்து காமிக்காது. உங்களுடைய எந்த வீடியோலையும் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ அப்படி இல்லைன்னா காப்பிரைட்ஸ் கிளைமோ இருக்கக்கூடாது. ஸோ அதை மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி வெப்சைட் வந்து பார்த்து க்ரோம்லேயோ ப்ரௌசர்லேயோ வந்து பார்த்தா தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்குமே இன்னொரு வழி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா காப்பிரைட்ஸுமே கிளியர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது காப்பிரைட்ஸே எதுவுமே இல்லை. உங்களுக்கு உங்கள் வீடியோ காப்பிரைட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா இந்த இவ்வளோ தூரம் நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒயிட்டி ஆப் வச்சுருப்பீங்களா? ஸோ ஒயிட்டி ஆப்பில் போய் வீடியோ ஆப்ஷன் போய்க்குங்க. வீடியோ ஆப்ஷனில் உங்களுக்கு எதனா காப்பிரைட்ஸ் ஆன வீடியோஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து காப்பிரைட்ஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கும். ரெஸ்ட்ரிக்ஷன் இடத்துல வந்து காப்பிரைட்ஸ்னு காமிக்கும். ஸோ நம்ம அதை மாதிரி இருந்தால் மட்டும் வந்து இந்த மாதிரி வெப்சைட் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். இனிமேல் நீங்கள் யாரும் காப்பிரைட்ஸ் பற்றி எந்த பயமும் பயப்பட வேண்டாம். ஏன்னா ஈஸியாக நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு காப்பிரைட்ஸ் இல்லாத சாங்ஸும் வீடியோஸும் யூஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு இந்த வேல்யூமே இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.